தமிழக அரசு பத்மாவதி திரைப்படத்தை தமிழகத்தில் வெளியிடக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கைக்காக இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். இந்த பத்மாவதி திரைப்படத்தில் சரித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கு, சரித்திரம் மாற்றி படைக்கப்பட்டிருக்கு. அதற்காக நாடு முழுக்க இந்த படம் தடை செய்யப்பட்டிருக்கு. பல மாநிலங்களில் தமிழகத்தில் இந்த படம் தடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் இதில் பெரிய ஒரு சரித்திர பிழை ஏற்பட்டிருக்கு. அதை வந்து இந்த தடை திருத்தம் செய்யப்படணும். இதில் இடையூறான காட்சிகள் நீக்கப்படணும்னு உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்கு நிறுவல் இருக்கிறதுனால இந்த தமிழக அரசு நாளை வெளியிட இருக்கக்கூடிய பத்மாவதி திரைப்படத்தை தடை செய்யணும் அப்படின்னு கேட்டேன். படத்தினுடைய சாராம்சம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு கன்னியஸ்ரீ, ஒரு கண்ணியமான ஒரு இந்து பெண்மணி, இஸ்லாமியர் ஒருவரால் படையெடுப்பின் மூலயமா காம இச்சைகள் மூலயமாக அவங்கள வந்து துரத்தி படுகொலை செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் வந்து அரங்கேற்றப்பட்டிருக்கு. அது உண்மைத்தன்மை இல்லை. அந்த அம்மா வீர பெண்மணி, வீரத்தின் சிகரமாக திகழ்ந்தவங்க. அந்த சரித்திரம் தெரிக்கப்பட்டிருக்கு. படம் வந்து நாங்கள் இன்னும் பார்க்கல. ஆனால் படத்தினுடைய சாராம்சத்தை வச்சு உலக தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் தடை செஞ்ச மாதிரி தமிழக அரசும் தடை செய்யணும்.